ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விளாக் பார்க்கலாம் என்னோட கிச்சன் டீப் கிளீனிங் தான் பார்க்க போறீங்க என் கிச்சன் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸாக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்சம் சரியில்லை என்னால் சுத்தமாக வந்து நின்றுன்னு எந்த வேலையும் செய்ய முடியல அந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக இருந்தேன் அந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸாக அந்த கிச்சனை வந்து நான் பார்த்துக்காம விட்டதுனால ஒரு ஒரு மாதிரி பறக்கிற பூச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு பாசை இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கிச்சு போல இருக்குது நான் பார்க்குற வந்து கிச்சனில் வந்து மார்னிங் எழுந்து பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் டெய்லி நம்ம கிச்சன் க்ளீனாக வச்சுக்கிறோம் ஒரு த்ரீ டேஸ் ஸ் என்னால் வந்து எந்த ஒர்க்கும் பண்ண முடில கொஞ்சம் நேரம் நிற்க முடியல நான் கொஞ்சம் வீக்காக இருந்தேன் அந்த மூ த்ரீ டேஸுன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த த்ரீ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எனக்கு முடியல படுத்துகிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் எழுந்து எழுந்து உட்காஞ்சு உக்காஞ்சு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இருந்தாலும் வந்து கிச்சனில் எப்படி திடீர்னு நீங்கள் வந்து பாசம் வந்திருக்கும் எறும் வந்திருக்கோம் நீங்கள் டெய்லி கிச்சன் கிளீன் பண்ணாதானே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஆனால் நிஜமாக நான் என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டு பாருங்க நிஜமாக டெய்லி கிளீன் பண்ணிட்டே இருப்பேன் மேபி மேலே வந்து குருவி கூடு இருக்கிறதுனால அதுலேருந்து என்ன எதனா வருதா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் வீட்டில் வந்து குருவி கூடு இருக்கிறதுனால அதை வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் மூணு பேட்ச் குருவி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு அது வளர்த்து அதை வந்து வெளியிட்டு போயிட்டு மறுபடியும் இன்னொரு பேட்ச் வருது இப்படியே வந்துட்டே இருக்க தவிர அதை நான் வந்து கலைக்கே மாட்டேன் குருவி கூட சவுண்டு டெய்லி போட்டுட்ருக்கோம் அதனால மேபி பூச்சிங்க தொல்லை அதிகமாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல திடீர்னு வந்து பறக்கிற பூச்சி அதுக்கப்புறம் பாச எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்துச்சின்னு எனக்கு நிஜமாக தெரியல எனக்கு எறும்பு தொல்லை இப்போ வந்துட்டுருக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிருக்குதுனால என்னவா தெரியல எனக்கு அவ்வளோ எறும்பு எல்லா பொருளும் எறும்பு மல்லிகை சாமான் எல்லாமே எறும்பு அப்புறம் வந்து அந்த மிளகாத்தூள் அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஏதோ கருப்பு கலர் பூச்சி இருக்குது அது தொல்லை தாங்கவே முடியல எவ்வளோ தான் மிளகாத்தூளும் சரி கரம் மசாலா எல்லா எல்லா எல்லாத்தூளும் பார்த்தீங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணி டிஸ்போஸ் பண்ணி மறுபடியும் புதுசாக கொட்டினாலும் அதே பிரச்சனை தான் வந்துகிட்டே இருக்குது இதனாலே எனக்கு வந்து ஒரு டைம் டய்டாயிடுறேன் மட்டும் இல்லாமல் ரோடு வேற இருக்குங்களா எல்லா இடமும் டஸ்ட் ஆகிட்டே இருக்கு நானும் தொடச்சு தொடச்சி அழுத்தே போயிட்டேங்க உண்மையிலே ஒரு கட்டத்தில் நான் நேற்று அழுதுட்டேன் என்னடா இவ்வளோ ஒர்க் செய்ய வேண்டியதாக இருக்கேன் இந்த சின்ன வீட்டுக்கு மூணு பேர் இருக்க வீட்டில் இவ்வளோ வேலை இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க அவ்வளோ வேலை ஆகுது எனக்கு என்னன்னு தெரியல எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தொல்லையாக இருக்கு ஒரு பக்கம் டஸ்ட் ஆகிட்டே இருக்கு இதில் வேற ஹஸ்பண்ட் வந்து அந்த சுச்சுவேஷனில் பார்த்துட்டார் மாதிரி பாசம் ஓடுறது இந்த எறும்பு தொல்லையாக இருக்குது பார்த்துட்டு ஏண்டி இப்படி வச்சிருக்க அப்படின்னோனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் இந்த யோ இந்த வேர்டை கேட்டவனே எப்படி இருக்கோ உங்கள் சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்களேன் டெய்லி க்ளீன் பண்ணுறேன் டெய்லி பிளாக் போடுறேன் டெய்லி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஏண்டி இப்படி வச்சுட்டுருக்க அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கோ உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எனக்கு அந்த சுச்சுவேஷன் அப்படியே வந்து நெஞ்சில் கத்தி எடுத்து குத்த குத்துன மாதிரி இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு பிளாகராக இருந்தாலும் நம்ம வந்து நம் எனக்கு வந்து கிளீனிங் ஆர்கனைசேஷன் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் எவ்வளோதாங்க நானும் க்ளீன் பண்ணுறது இந்த ஜன்னல் திறந்தாலே போதும் டஸ்ட்டு நிறைய வருது இதில் வேறு மேலே குருவி கூடலாம் இருக்குதுனால அதுலேருந்து என்னென்னவோ பூச்சிகள்லாம் வருது இதே போராட்டமாக இருக்குது எனக்கு இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல மட்டும் இல்லாமல் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ப்ளாக் போடுங்க அக்கா அப்படின்னு சொல்கிறீங்களா கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது எனக்கு சொல்லப்போனால் நிறைய வீடு எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்குது கண்டென்ட் போடனாலும் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேதுங்க அதனால தான் என்னால் வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி போட முடியல கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் நான் போடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் ஒத்தழைக்க முடியல அவருக்கு ஒர்க்கு அப்படி இருக்கிறதுனால நானே வந்து பெட்ரூம் இன்னும் பெட்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு மேபி நெக்ஸ்ட் இதுவில் நான் க்ளீன் பண்ணுறதை காட்டுறேன் சீ பெட்ரூம் ரொம்ப மோசம் நிலைமையில் இருக்குது ஏன்னா மேலெல்லாம் பரன் மேலெல்லாம் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாகிட்டு இருக்கிறதால அதுலேருந்து டஸ்ட்டு வர ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு இன்னும் இவங்க இவ்வளோ புலம்புறாங்க அப்போ உண்மையிலே நல்லா க்ளீனாக வச்சுக்கலையான்னு நினைக்காதீங்க ஏன்னா ரோடு சைடு வீடு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் ரோட் சைடு வீடு அவங்களுக்கு தான் அந்த இது ஃபீலிங் புரியும் ஏன் வந்து இவ்வளோ புலம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் சைடில் இருக்க எல்லா தூசியும் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தான் நானும் க்ளீன் பண்ணுவேன் அதுக்கு தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் செடினால மேபி பூச்சிங்க வருதான்னா இல்லை பாச அந்த எறும்பெல்லாம் வந்து அதனால் வரல நான் செடி எப்பவுமே வந்து க்ளீனாக தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ரீசன் வரல வருதுன்னு தெரியல மேபி வெயில் காலம்னா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது போது சைட் பை சைடு வந்து குழந்தை வந்துருவான்னு சொல்லி சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் சாதம் வந்து கொஞ்சம் வேவ்ற டைம்ல பார்த்தீங்கன்னா கேஸ் காலையடிச்சு எனக்கு வந்து சோதனை எங்கேருந்து தான் வருதோ தெரியல ஒரு பக்கம் கிச்சன் க்ளீன் பண்ணிக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு குழந்தை வர வந்தவொடனே பசிக்குது பசிக்குது நான் ஒரு பக்கம் கேஸ் கலையடிச்சு வேற அப்புறம் ஹஸ்பண்ட் கால் பண்ணி கேஸ் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அவனை சமாளிக்கதே பெரிய பாடாக எனக்கு ஆயிடுச்சு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் ஒரு மூணு ஷெல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு கிச்சன் கவுட்ரட் க்ளீன் பண்ணிட்டு கீழே இருக்க மற்ற ஷெல்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து எனக்கு ஏசி ப்ராப்ளம் வேறு ஏசி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காற்றே வரல ஒரு அனல் அடிக்குது பாருங்க சென்னை வெயிலுக்கு சுத்தமாக மாடிக்கே போக முடியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தான் மாடியில் தான் இருக்கேன் அந்த மாடியில் இருக்கிறதுனால அனல் வந்து எங்களுக்கு பயங்கரமாக வீசுது இதில் வேறு ஏசி காற்று வரல நைட்டானால் தூக்கம் வர மாட்டேங்குது அதுக்கோசமே வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரிப்பேர் பண்ணுறவங்கள வர சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேலே வரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே குட்டி குட்டி வேலை செஞ்சலாம் ஏன்னா ஏசி வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து டஸ்ட் இருக்கும் அந்த டஸ்ட்னால வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக ஆக வேண்டிய வாய்ப்பு இருக்குது பாத்ரூமும் கொஞ்சம் நாஸ்தி பண்ணி விட்டுருவாங்க ஏசி வந்துட்டாரு வந்துட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏரி வந்து கிட்ட சேர் இல்லை ஒரு ப்ராப்ளம் அதனால் சிலிண்ட்ரு மேலே காலி சிலிண்ட்ரு தான் அது மேலே ஏரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாரா டஸ்ட் எல்லா இடத்துலையும் ஆகிடுச்சு இப்போ எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா நான் பெருகிட்டு இருக்கேன் உண்மையிலே பெட்ரூம் நாசமாயிச்சு சொல்ல வேண்டிதான் ஆனால் அவர் நல்லா பண்ணி கொடுத்தாரு உண்மையிலே ஏசி தான் இருக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருக்கும்ல எல்லாத்தையும் உட்காந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா பெட்ரூம்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் இருந்தாலும் இந்த கஷ்டத்திலேயே ஒரு சந்தோஷம் என்னன்னா அந்த ஏசி கிளீன் பண்ண வந்த அங்கிள் வந்து என் செடியெல்லாம் பார்த்துட்டு இது என்ன செடிமா அது என்ன செடிமான்னு கேட்டுட்டு இருந்தாரா ஒரு பத்து நிமிஷம் அந்த செடிங்களை பத்தியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெர்பல் பிளான்ஸ் எல்லாம் டெரஸ் கார்டன் மாதிரி அவர் அவரோட டெரஸ் கார்டன் பத்தி சொல்லிட்டு என்னோட செடியெல்லாம் என்னென்ன வந்து இதெல்லாம் மருத்துவ குணம் மருத்துவ குணம் வந்து வாய்ந்த செடி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி எனக்கும் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தாரு இந்த செடியெல்லாம் வச்சுக்கோமா குழந்த இருக்க வீட்டில் அப்படிலாம் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தாரு ஆனால் அவர் சொன்ன பேர் தான் கொஞ்சம் எனக்கு வாயிலே நுழையல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா வந்தாருன்னா நான் மறுபடியும் கேட்டு அது எங்கேனா இருந்துச்சுன்னா நான் வாங்கி வச்சுப்பேன் கண்டிப்பாக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க செடி வந்து பாராட்டினா அது ரொம்ப ஹாப்பி தானே ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா யார்னா வந்து நம்ம செடி பற்றி கேட்கும்போது அதை வந்து ஆர்வமாக பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல அந்த ஹாப்பினஸ் அந்த கஷ்டத்துலேயும் எனக்கு இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாக போச்சு எனக்கு அந்த டே வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி ஆகணும் கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் பர்த்டேலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணி விஷ் பண்ணியிருந்தீங்க அதே போல் வந்து நல்லா பாசிட்டிவாக எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் இல்லைனாலும் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையிலே வந்து நிறைய பேர் பண்ணுறீங்க இந்த வாட்டி அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு உண்மையிலே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்ட்ரு கீழே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் பவுடர்லாம் வச்சிட்டு இருந்தேன் கோலம் மாவு வச்சுட்டுருப்பேன் அரிசி வச்சுருப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் மேபி அதனால் கூட பாச வரலாம் அப்படின்னு அதனால தான் வந்து ஒரே ஒரு சிலிண்டர் வச்சுட்டு இன்னொரு சிலிண்டர் வெளியே போட்டுவிட்டு மற்ற ஐட்டம் அந்த கோலமாவு மாவு மட்டும் வச்சுட்டு அரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஷெல்ஃபில் மாற்றிட்டு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கோலமாவு மாவு செம்மண் அதுக்கப்புறம் கோதுமை அப்புறம் சக்கரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்தே வரும்போதே எடுத்துகிட்டு வந்துடுவேன் இங்கே வந்து மிஷின் அரைக்கிற மிஷின் எங்கே இருக்குதுன்னு தெரியல இன்னொன்று மாவுக்கடை மட்டும்தான் கீழே இருக்குது எனக்கு மற்ற இடம் வந்து தெரியல அதனாலே ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுவேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் மீதி வந்து இன்னும் மற்ற ஷெல்ஃபில் இருக்குது பார்த்தீங்களா அது என்னால் நிஜமாக க்ளீன் பண்ண முடியல ரொம்ப டயர்டாகிடுச்சு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதனா கார சாரமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூரி கிழங்குதான் செஞ்சிகிட்ருக்கேன் நைட்டில் வந்து பூரி வந்து ஜீர்ணாவும்மா என்ன பொருள் நைட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூரி கிழங்கு சாப்பிட்ணுன்னு ஒரு மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிட்டுட்டேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி மொக்கையாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்